தமிழ்வேந்தன், இப்பொழுது பேசுவது இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு. இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. ஆனால் மைய அரசு, மாநில அரசு, ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் எங்களுடைய மக்களை காப்பாற்றும் பொறுப்பை விட்டு பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? ரைட். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தரவுகளோடு சொல்லிடுறேன். குஜராத்தில் வந்து 2,888 kg ஹெராயின் வந்து அழித்தாங்க. யார்? நிர்மலா சீதாராமன் தலைமை கொண்டு அழித்தாங்க. அதோடைய மதிப்பு அழித்த தேதி 2021 செப்டம்பர் 17 மற்றும் 19 தேதிகளில் அழித்தது. ஆமாம். அதோடய மதிப்பு, சந்தை மதிப்பு 21,000 கோடி ரூபாய்க்கு அழித்தாங்க. இது வந்து நிர்மலா சீதாராமன் செஞ்சது. எண்ணெய்கிட்ட இருந்துச்சு, ரைட்டாக. இது நிறைய ஏஜென்சிஸ் இருக்குதுல, இதை வந்து பிடிச்சி கொடுக்குற ஏஜென்சிஸ் நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து போட்ட ஒரே ஒரு ஆர்டிஐ இன்றைக்கி பார்லிமெண்ட்டை அசைச்சி வச்சுருக்கு. இதை பற்றி யாருன்னு வெளியிலே வரல இந்த விஷயம். ஆனால் ஆர்டிஐ பிரிவு 24 போட்டது தமிழ்நாட்டு இளைஞர் ஒருத்தர் போட்டது தான். அவர் பேர் முகவரியோடு நான் சொல்கிறேன். 2018 தமிழ் இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன மாநிலம் எதுன்னா சிக்கிம் தான். 7 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 2018 சிக்கிமில் 15,000 கிலோ ஹெராயின் பிடிச்சாங்க. எவ்வளவோ 15,000 கிலோ. 2020 அதே சிக்கிமில் 50,000 கிலோ பிடிச்சாங்க. மணிப்பூரில் 3,200 கிலோ பிடிக்கிறாங்க இதே சேம் இயரில். இது பார்லிமெண்ட்டில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த ஆர்டிஐக்கு தகவல். இதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இவங்க சொல்கிறவங்கள ஏஜென்சி இருக்காங்க பாருங்கள், சிபிஐ, என்ஐஏ, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐபிஇடி, எஸ்சிபி, இவங்க எல்லாம் சேர்த்து கொடுத்ததே 2 கிலோ 3 கிலோ கூட கணக்கு வரல. மீதி எங்கே போச்சு? இதுதான் இப்போ இப்போ இந்த இந்த நாட்டை உழுக்குன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மத்திய அரசாங்கம் சொல்கிற தகவல் பொய்யா, இல்லை இந்த ஏஜென்சி சொல்கிற தகவல் பொய்யா, இல்லை இந்த ஏஜென்சிஸை யார் தகவல் சொல்ல வைக்கிறா, இந்த ஏஜென்சிஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. இது போக இன்னும் இதில் ஹைலைட் ஒன்று இருக்குது. 2018 போலீஸ் எத்தனை வழக்கு போட்டிருக்குன்னு அதே சிக்கிம் மாநிலத்தில் கேட்குறாங்க. மாநில தலைமை டிஜிபி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 வழக்கு போட்டிருக்காங்க, 5 கிராம் ஹெராயினுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது ஓவரால் ஸ்டேட்டஸில் மத்திய அரசு சொல்லுது 2016 2020 வரைக்கும். இந்த மத்திய இணையமைச்சர் தான் இந்த தகவலை கொடுக்குறாங்க உள்துறை அமைச்சகத்திலும் பதில், ஹெராயின் எவ்வளவு பிடிச்சிக்கின்னு. அதான் ட்ரக் க்ளோஸ் த கண்ட்ரின்னு ஒரு சிஸ்டத்தில் சொல்கிறேன். இதை இவங்க சொன்னது எல்லாமே சேர்த்தாக்க இந்த 63,000 கிலோ, அதோடய சந்தை மதிப்பு 5 லட்சம் கோடிங்க ஐயா, 5 லட்சம் கோடி. நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி இது குறித்து ஒரு முக்கியமாக வெளியிட்டிருந்தார்கள். இது தகவலே இருக்குது. அவர் ஆர்டிஐ போட்ட ஒரு பேர் பிஆர் அரவிந்த் ஆக்ஷன். அது குறித்து எதுவும் இதுவரை தெளிவான பதில் இல்லை. அவங்க தெளிவாக அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இது வந்து மணிப்பூர் இணைய ஆவண பக்கமே இதை வந்து திணறி தானே ஒத்துருக்காங்க. 3,800 கிலோ ஒத்துருக்காங்கல்ல, மணிப்பூர் இணைய ஆவணம் ஒத்துக்குது. ஆனால் இந்த ப்ரைவேட் ஏஜென்சிஸ் ஒத்துக்கவே இல்லையே. 1 கிலோ கூட டோட்டல் புள்ளி வரவே இல்லை. இந்த ப்ரைவேட் ஏஜென்சி பிடிச்சி கொடுத்தாங்கல்ல, நார்கோட்டிக் பிடிச்சி கொடுத்தது வரவே இல்லை இந்த ஏஜென்சிஸ். அப்போ அந்த போதைப்பொருள் 2018-19 பார்த்துக்கணும், 20 ஆண்டுகளில் கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம் அது. அப்போ அந்த போதை உள்ளுக்குள்ளே தான் டைலூட் ஆச்சு, அந்த நாட்டுக்குள்ளே தானே வெளியாகிருக்கு. எல்லாமே நம்முடைய மக்களுக்கு தான் போய் சேர்ந்து மத்தியில் போயிரு. அடுத்து பந்தரபாஸ்கா போகுது, இங்கே தான் விநியோகிக்கிறாங்க. குஜராத்தில் அண்ணன் சொன்னார் முந்திரா துறைமுகத்தில் நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம், பெருமைப்படுறோம்னு. அண்ணே அதை பிடிச்சிக்கல ஒழிய அந்த யார் கொடுத்தாங்கிற அக்யூஸ் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கலை. பொருளையே அழிச்சாச்சு. எது அந்த கேஸுக்குரிய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கொலை செஞ்சால் கத்தி இருக்கும் அந்த மாதிரி உள்ள பொருளையே அழிச்சாச்சு. ஏன் அவ்வளோ அவசரம் உங்களுக்கு அந்த பொருளை அழிக்கிறதுல? நேரடி மானிட்ரேஷனுக்கு வந்துட்டு இல்லை, வெளியில் வந்துட்டு ஏன் அவசரப்படுறீங்க? இருந்தாக்க கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த கஞ்சா ஹெராயின் அழிச்சாச்சா, அந்த ஹெராயினோட ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சென்று அழிக்க வேண்டிய கௌரவமான விஷயமா அது? ஏங்க என்ன பேச்சு பேசிட்டுருக்கீங்க உட்காந்து? ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் போய் அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? குஜராத்தில் 2,800 கிலோ 801 பிடிச்சிட்டேன்னு நான் தான் 63,000 kg டேட்டா கொடுக்குறேன்னு இதை எடுத்து என் மேலே வழக்கு போடட்டும், நான் வழக்கு ஃபேஸ் பண்ணுறேன். இவ்வளோ டேட்டா இருக்குதுல்ல, இதை விட்டுட்டு மத்திய அரசு இதெல்லாம் கேட்டு ஏகமொத்தம் பதவியே வழங்குறேங்க. நாட்டை போதைப் பொருளுக்கு ஆளாக்கி இளைஞரோட வாழ்க்கையை சீரழித்து இது நாடா, இது என்னது?